ஒரு குட்டி விமானத்தையே தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க ஸ்குவாட். என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் அப்படியே தக 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 மின்னுது ஸ்குவாடு. எங்கயா நான் தான் ஜெயிச்சேன், நீங்கெல்லாம் தோத்தாங்கோழி, தோத்துட்டீங்க ஜெர்ரியா இன்னைக்கு ஜாக்கானு. வா 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 வா. மூணு பைக்கை பார்க்கும் போதுங்க சர் சர் சர்ன்னு போதும். எல்லாருமே கிளம்பியாச்சு. நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில தாங்க இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செரி வருது, அதுக்கப்புறம் நம்ம எம்பி ப்ரோ வண்டி வருதுங்க. ப்ரோ வண்டி பேர் தான் என்ன ப்ரோ? எனக்கு ஜாக்கையா இருக்கு, ஜெரியாவும் இருக்கு, ஜோயாவும் இருக்கு. ஜோயாங்க, ஜோயா வந்து கிளம்பிடுச்சு. இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நேரம் லடாக் தாங்க போறோம். நமக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 985
கிட்டத்தட்ட மூணு பைக்குங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஜெரி நேற்று ஓட்டினது, நேற்று லாக் பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருக்குது ஸ்குவாட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. டெல்லியில் டெல்லி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய பேர் ஸ்கேமும் பண்ணுறாங்க. எல்லாமே இருக்கிறது தான், தெரியாத ஊரில் வந்து மாட்டிக்கிட்டால் இப்படி தான் ஸ்குவாட். நம்ம ஜெரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிதுங்க, நம்ம ரெண்டு பைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிது. அப்படியே வாங்க ஸ்குவாட், வண்டி விட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு, நம்ம எல்லோரும் கிளம்பியாச்சுங்க. எனக்கு என்னென்னு தெரில, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த ரைடு. நம்ம எம்பி ப்ரோ முன்னாடி நிற்கிறாரு, அச்சார் ப்ரோ பின்னாடி இருக்காரு, மேப் வந்து நம்ம அச்சார் ப்ரோ போட்டிருக்காருங்க. என்னோடய ஒன் ப்ளஸ் வந்து பார்க்குறீங்களா என்ன நிலமையில் இருக்குன்னு, அவங்ககிட்ட சொல்லியிருந்தில்ல. இங்கே பாருங்கள், டெம்பர் உடஞ்சிருச்சு, அதுபோக மேலே ஃபுல்லாக உடஞ்சிருச்சுங்க. ஃபோனே ஆன் ஆகலை, சார்ஜ் இல்லை என்னன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக போச்சு ஸ்குவாட். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டிதான், போகலாமா? எல்லா காரும் இப்படி முன்னாடி போது பாருங்கள், வாங்க போகலாம் ஸ்குவாட். நேரம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடணுங்க. நான் வந்து நேற்று நைட்டு எடிட் பண்ணி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி என்னமோ தான் தூங்கினேங்க, 6 மணிக்கு திரும்ப எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா ரைடு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரா நம்ம அச்சார் ப்ரோ, 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருங்க, எல்லாம் ரைடு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னார். நான் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேங்க, எழுந்திரிச்சு தமிழ் ரெடி பண்ணலான்னு நான் தமிழ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மணி 7 ஆகிடுச்சு. அப்படியே ஒரு சின்னதாக ஒரு குழியில் போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஸ்குவாட். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 985 கிலோமீட்டர் தான் இருக்கான். அப்படியே போன ஒரு இழு இழுத்தால் தான் காலையிலேயே ஒரு கொஞ்சம் வைப் ஆகும் ஸ்குவாட். அச்சா ப்ரோ என்னை வெறுப்பேற்றி விட்டாருங்க. சிக்கலில் மெதுவாக தாங்க நின்றுட்டு இருந்தேன், கரெக்டாக ஊழல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் கட் அடிச்சிட்டாரு. நான் கோப்ரோவை ஆன் பண்ணவே இல்லைங்க, இப்போ தான் ஆன் பண்ணுறேன் ஸ்குவாட். பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு, கண்ணாடியில் தெரியுதான் தெரியல உங்களுக்கு. வராரு ஸ்குவாட் பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட நம்ம ஜாக் வந்துருச்சு, அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட RR 310 பயிற்சியில், அதனால் புகுந்து விளாடுறாருங்க. நான் ஆல்ரெடி போனவராகலே சொல்லியிருப்பேன், இந்நேரத்துக்கு அச்சார ப்ரோவாக இருந்தாருன்னா கட் அடிச்சுட்டு வெறித்தனமாக போயிருப்பார் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டடிச்சு போயிட்டு இருக்காருங்க. அவங்கவுங்க வண்டி அவங்கவுங்க கைக்கு போனாதான் அதோட திறனை வெளிக்காட்ட முடியும் போல ஸ்குவாட். முன்னாடி தான் போயிட்டு இருக்காரு. அங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மலை மாதிரி தெரியுதுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது மலைன்னு தாங்க நினச்சேன். ஆனால் டெல்லி ஓல்ட் சிட்டியோட குப்பைங்க அது, குப்பையே வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை மாதிரி இருக்குன்னு நானே பார்த்து ஒரு செகண்ட் மறந்துட்டேங்க. பக்கத்தில் வர வர தான் தெரியுது அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பை கிடங்கு அப்படின்னு. எவ்வளோ குப்பை இருக்குன்னு பாருங்கள் ஸ்குவாட், அதுலேயும் நிறையா JCP, நிறையா பெரிய பெரிய வண்டி இதெல்லாம் போயிட்டுருக்கு ஸ்குவாட். பாருங்கள் நீங்களே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, ஃபுல்லாக குப்பை தான் ஸ்குவாடு. குப்பையை பற்றி இவ்வளோ தூரம் பேச வச்சுட்டானுங்களா, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மலைன்னு இப்போ தான் தெரியுது. வந்து பார்த்தீங்கன்னா ஜெரி 2 390 ஒரு RR 310 சொல்லவே தேவையில்லை. 390க்கும் RR 320க்கும் பவரு அவ்வளோ அல்டிமேட்டாக கொடுக்குதுங்க. நான் போனதுலேயே சொல்லியிருப்பேன், இப்படி த்ராட்டில் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 390 எப்படி புல்லிங் கொடுக்குமோ அதே புல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருந்துச்சுங்க. அவ்வளோ சந்தோஷப்பட்டேன், என்னடா இவ்வளோ பவராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டினோடனே எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டேங்க. இங்கே பாருங்கள், பழைய காலத்து வண்டியை தோண்டி எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க.
எப்படி இருக்குன்னு பாருங்க, ரொம்ப நாள் ஆச்சு போல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தண்ணியில் கடந்திருக்கும் போல ஸ்குவாட். இந்த வண்டியை பார்த்தா அப்படித்தான் இருக்கு எனக்கு, அப்படி கிடக்கு இந்த வண்டி. சரி பாவம் இல்லை, இத்தனை நாள் கழிச்சு இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்களே அவங்க அப்படின்னு ஒரு அதெல்லாம் ஒரு நினைவு தாங்க. ஏதாவது போலீஸ் கேஸ் ஆகிருக்கும், அவங்களாட்ட எடுக்க முடிஞ்சிருக்காது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி அப்படியே மக்கி மக்கி போய் இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சுங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கேஸ் க்ளோஸ் ஆனோடனே இந்த வண்டியும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் கட்டி ஃபைன் மாதிரி கட்டி அதனால தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க போல். ஏதாவது ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணிடுவாங்க போல ஸ்குவாடு, இல்லைன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டே போயிருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிரும், நம்ம பிடிச்ச வண்டியை இந்த மாதிரி ஒரு நிலமையில் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாயிரும் ஸ்குவாட். நம்ம அச்சா இவ்வளோ புறாவோட விளாண்டு வந்துட்டுருக்காரு ஜாலியாக. புறா இல்லை, இங்கே ஃபுல்லாக காக்காவாக இருக்குது, நிறையா புறா இருக்குங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே புறாக்கு ஃபுட்டு இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க ஸ்குவாட். அதுவும் ஆட்டோவில் வந்து போடுறாங்க, காரில் வந்து போடுறாங்க, நிறையா அரிசி இந்த மாதிரிலாம் நிறையா வந்து கொட்டிட்டு போகிறாங்க. அது போக தண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு சும்மா வெறித்தனமாக ஓட்டு வந்துட்டு இருந்தோம். சாப்பிட போகிறோம் இப்போ. என்னாச்சு என்னாச்சு பாபா? ஓ, ஹோட்டல் தாண்டி வந்துட்டோமா. நானே ஒரு செகண்டு என்னடா இங்கிட்டு போகிறோமேனு யோசித்தோம். இந்த இருக்குங்க, இந்த ஹோட்டலில் போய் அப்படி சாப்பிட போகிறோம். ஆ வந்துட்டான் பாரு, ஹிந்தி பேச தெரிஞ்ச உனக்கு இது யார்கிட்ட பேசணும்னு தெரியலையே பையா. ஸ்காட் வந்து சாப்பிட நிப்பாட்டி வச்சு வண்டி அப்படியே போய் சாப்பிட வேண்டிதான். ஆமா, நான் நீங்க இருக்கிறதுனால தான் அவங்கள ஓட விட்டேன் முன்னாடி. இல்லை மாமா, நான் போய் திரும்ப நினைச்சேன், சரி ப்ரோ வராதுன்னு சொல்லிட்டு ப்ரோ முன்னாடி விட்டேன், பின்னாடி நின்ன. மாமா எப்படி தலைவர் வண்டி ஓட்டுறது பாத்தியா? என்னையா பாக்குற இடத்துல கட்டு. ஓகே ஸ்குவாட், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு கண்டினியூ பண்றேன். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சுங்க. இந்த ஹோட்டல் தாங்க சாப்பிட்டோம். சாரி, இந்த ஹோட்டல் இல்லை, ரெண்டு ஒரே ஹோட்டல் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஹோட்டல் தாங்க சாப்பிட்டோம். சப்பாத்தி சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட் பழகிருச்சுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. அப்படி நேராக போகணுதான் ஸ்குவாட். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீமை எப்படா அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு 750 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. மேப் இல்லை, அதனால் சரியாக சொல்ல முடியல ஸ்குவாட். மேப் போட்டுக்கலாம், நம்ம போய் மொபைலில் ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டோன்னு வைங்களேன், மேப் ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவேன். என்ன வண்டி இப்போ வாப்பில் ஆகுது, காற்று அடிச்சனால ஓவர் வாப்பில் ஆகுதோ. செமையாக போயிட்டுருக்கோம். நம்ம அச்சா இப்போ அங்கே போயிட்டுருக்காருங்க, கட்டடிச்சு கட்டடிச்சு வண்டி தார் கீறு எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. சித்தா எல்லாமே சரியான ஸ்பீடு வந்துட்டு இருக்கு. தாரை பாருங்க, நம்ம சிவாவை ஓட்டுறாரு சொல்லவே தேவையில்லை. அவர்கிட்டலாம் அல்டிமேட்டா போவார். எல்லாமே பறந்து வந்துகிட்டு இருக்கு பின்னாடி. ஏ, வண்டி முரட்டு பாப்புல ஆகுது எனக்கு, என்னன்னு தெரியல திடீர்னு இந்த மாதிரி. ஓ, ஒன்றுமே வந்துடுச்சு ஸ்குவாட். இப்போ ஸ்லோ பண்ணிடணும், ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குல்ல, அதனால் ஸ்லோ பண்ணிடணும். ஏன்னா டோல்கேட் வர வந்துருச்சுல, வர்றதுக்கு அந்த டோல்கேட்டு, போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு டோல்கேட் ஸ்குவாட். அப்படியே எல்லாருமே ஸ்லோ பண்ணிட்டோம். சூப்பராக சமயம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரைடு. அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஓட்டுறதா ஸ்குவாட் செமையாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம அவ்வளோ பிடிச்சிருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போ போகும் பாருங்க நம்ம ஜெரி. ஓ, ஜெரிக்கேன் எல்லாம் மாட்டிட்டாரு, வேற லெவலில் இருக்கணும். வா வா, நம்ம ரயோட ஃபஸ்ட்டு டோல் கேட்டுங்க அது. மாமா மழை பெய்யுது. ஓ,
மாமா அல்டிமேட்டா ஓட்டுறாரு மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் வண்டி ஓட்டுறது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம சிவாபுல அல்டிமேட் பண்ணிடுவாரு. வீலிங்கா போனட் பண்ணுவோமா மாரு. மாமா லடாக் குறைய தாங்கணும், மேலே ஏறிட்டே நம்ம போனட் பண்ணிக்கலாம். நல்லா புது டயர் போட்டுட்டு நீ சுத்த விடுவ ஏ மாமா. என்ன சுத்த மாட்டேங்குது, ஏன் இது சுத்தலையா தெரியலையே, தார் எங்கன்னு. எப்படி தூக்கி தூக்கி போடணுமாமா? வாவ், எங்க ரெண்டு வண்டியும் காணோம். ஸ்டாப்பி தான் அடிச்சு பழகணும் எனக்கு, ஸ்டாப்பி தான் அடிச்சு பழகணும். ஸ்டாப்பி எனக்கு ஸ்டாப்பி அடிக்க தான் தெரியாது. நம்ம அச்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் தாரை பிடிக்கலான் ரேசுங்க. நம்ம போயிடும் 390. அது இல்லாமல் அங்கே டபுள்ஸ் வேற, இது ரேஸ் கிடையாது சும்மா ஒரு இது. என்ன பறந்துட்டு வருது அவரு தாங்க, அவர் அதே சாதாரணமா இருந்தா இழுத்து வந்திருப்பாரு. அல்டிமேட்டா போயிட்டு இருக்கு ஸ்குவாட் ரைடு. எவ்வளவு போயிட்டு பாக்கலாம், 150 போயிரு, 150 150 கையெல்லாம் வலிக்குது எனக்கு. ஆனால் எவ்வளோ இறைச்சல் வரப்போகுதுன்னு தெரிலங்க, அதான் இன்னும் கொஞ்சம் சங்கடமாகவே இருக்குது. ஏன்னா ரொம்ப இறைச்சல் வரும், நான் இப்போ இதெல்லாம் மாற்றிட்டேன், கொஞ்சம் இறைச்சல் வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம எம்பி ப்ரோவும் பாருங்கள் வந்துட்டார், நம்ம அச்சார் ப்ரோ பின்னாடி வந்துட்டுருக்காருங்க. பெட்ரோல் வேறு இல்லை, எங்கே நிற்க போகுதுன்னு வேறு தெரியல ஸ்குவாட். பெட்ரோல் பங்க் வந்துருச்சு, பெட்ரோல் போடலாம். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட வந்தாச்சு. பெட்ரோல் போட்டுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் தான் ஸ்குவாட். ஸ்குவாட் செம்மையாக வண்டி ஓடிட்டு வந்தாங்க, சரியான மழை பெய்யுது. ரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா காரில் இருக்குது, கார் எங்களுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு தள்ளி வந்துட்டு இருக்குங்க. ப்ரோ ரெயின் லேயர் வாங்கி போட்டுப்போமா? ரெயின் லேயரு சரியான மழை, அப்படியே இதில் ஒரு பாட்டை கேட்டு போகணுங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சூப்பராக மழை பெய்யுது, ரெயின் லேயர்லாம் வந்து போட்டாச்சு. க்ளவுஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ள இருக்குது, அதை மட்டும் போடணும் ஸ்குவாட். இந்த கேமராவை தொடச்சி விட்டு தொடச்சி விட்டு ஓட்டுறதுல எவ்வளோ சுகம் இருக்குது தெரியுமா, அல்டிமேட்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாட்டை மட்டும் போட்டுட்டுனீங்களேன் அப்படியே சூப்பராக போய்கிட்டே இருக்கலாம் ஸ்குவாட். ப்ரோ இது தொடச்சி தொடங்க ப்ரோ, தொடச்சி கொடுங்க ப்ரோ. ரொம்ப நன்றிண்ணா காரை நிப்பாட்டினது. நினைட்டு கார் நினைட்டோம் நினைட்டோம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் நினைணுமா, எங்கள் 50,000-60,000 கோபுரம் நினைஞ்சா அவருக்கு பிரச்சனை இல்லையாங்க. போமாம்மா போமாம்மா, ரெயின் லைல் எல்லாம் மாட்டியாச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி கிட்ரி சின்ன பேக் எல்லாம் அங்கே கொடுத்தாச்சு. இவர் கோபுரம் கழட்டி உள்ளே கொடுத்தாருங்க, சூப்பராக லாக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார், அப்படியே உள்ளே கொடுத்தாரு. ஓகே ஜபிஸ்கார், அப்படியே வாங்க வண்டிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். வாத்தி கம்மி சொல்லு, பறக்கலாம் ஸ்குவாட். ஐயோ இது வாங்கி போட்டுக்கலாமோ, க்ளவுஸ் வாங்கி. ரொம்ப அடிக்குதுங்க, டம்மு 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 டம்முன்னு மழை துளி வந்து வேமா போகிறா. சொன்ன மாதிரியே நடந்து ஸ்குவாட், அவசர அவசரமாக ரெயின் லேயரை போட்டு ரெயின் ஃபேண்டை போட்டு எல்லாத்துக்கும் நினையாமல் காப்பாற்றலான்னு பார்த்தா இங்கே மழையவே காணோம். ஐயோ
இப்போ என்ன பார்த்து சிரிப்பாரு எம்பி ப்ரோ. அதை நினச்சா தான் இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட ரெயின் லேயர் இல்லையா, நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் வர. இப்போ வந்தார் தான் என்னை சிரிப்பாரு, இது தேவையா தேவையா அப்படின்னு. மாமா அவசர அவசரமாக ரெயின் லேயர்லாம் போட்டேன், வெயில் அடிக்குது, ஒரே சங்கட்டமாக இருச்சு மாமா. ஆ ஆ நிம்பாடி ஜாக்கெட் போட்டால் இங்கே வெயில் அடிக்குது. சரி கருமண்டா. ஆ பேப்பரா, நான் கூட பயந்துட்டேன் மாமா. மாமா வேமாமா ரெயின் லேர்லாம் போட்டுட்டு சரி நீங்கள் மழை போகல அப்படின்ட்டு வேமா கிளம்புறேன். ஐயோ ஐயோ, அவரு கோப்ரோலாம் மாமா அங்கே பாரு, அவரு கோப்ரோலாம் கழட்டி வைக்கிறார் வேமாமா, அங்கே மழை நினைஞ்சிரு அப்படின்னு. ஸ்குவாட் மழை நின்றுச்சு, ரெயின் லேர்லாம் கழட்டி வச்சேன், திரும்ப மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்குவாட். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கிளம்பிட்டோம். எதுக்கு இப்படி வருது போகுது வருது போகுதுன்னு தெரில, செம்மையாக இருக்குது ஸ்குவாட் இந்த ரைடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அச்சா ப்ரோ காரில் ஏறிட்டாரு, நம்ம கிச்சா ப்ரோ பைக் எடுத்து வருங்க. நம்ம எம்பி ப்ரோ பைக்கை எம்பி ப்ரோ தான் ஓட்டுறாரு, நம்ம பைக்கை நம்ம தாங்க ஓட்டிட்டு வரோம். அப்பா இப்போ தாங்க ரைடு வெறித்தனமாக இருக்குது, இந்த மூணு பைக்கை பார்க்கும் போதுங்க சர் சரு சருன்னு போதா, செம்மையாக இருக்குது ஸ்குவாட். அப்படியே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குறக்கு. வாங்க பறக்கலாம். எங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சூப்பர் பைக் ஒன்று இருக்குல்ல, அந்த பேர் மறந்து போச்சு, நல்ல பேருங்க அந்த பைக்கு. நாங்கள் ரெயினில் எல்லாம் கழட்டிட்டு இருந்தோமா, தம்சம் காட்டு போனார், சூப்பராக இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது பைக்கே வேற லெவலில் இருந்துச்சு. பைக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பைக்கு சரியான மாடு மாதிரி இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுட்டு, நம்ம மோகன் அண்ணா வச்சுருக்காருல பைக்கு, அந்த அண்ணா பைக்கு மாதிரியே தாங்க, அப்படியே சூப்பராக இருந்துச்சு அந்த பைக்கு. ஆறாவது 390 பின்னாடி வருது, நம்ம எம்பி ப்ரோ நமக்கு பின்னாடி இருக்கா ஸ்குவாட் குறிச்சிட்டு போயிடலாம். 390 நமக்கு கொடுத்தா என்ன என்ன பண்ணுவோம். அதற்கு வேணும் ஸ்மார்ட் ரெண்டு மூணு பைக்கு சும்மா பிரிச்சுட்டு போற ஸ்குவாட். என்ன காணோம், நம்ம மட்டும் தான் வந்துட்டு இருக்கோம். வாங்க பாய்ஸ் வாங்க 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 வாங்க. என்ன பையா என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு ஸ்லோ, என்ன பையா என்ன ஆச்சு. வா 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 ப்ரோ, வா ப்ரோ நீ வா ப்ரோ. 310 வருதுங்க, பக்கத்தில் வந்துருச்சு. வா வா வா, என்ன பையா என்ன ஆச்சு. இவரு நான் ஸ்லோ பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு கேப் கிடைச்சா போதும் ஸ்குவாட், புகுத்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன், அவங்களுக்கு அந்த கேப் கிடைக்கல போல. வா 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 வா, போ 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 போ, நான் தான் ஜெயிச்சேன், நீங்கெல்லாம் தோத்தாங்கோழி, தோத்துட்டீங்க. 3-2-1 சொல்லி தான் ஆரம்பித்தோம், அப்போ நாள் நம்ம தான் ஸ்குவாட் ஃபஸ்ட்டு வந்தோம். இப்போ பார் 3-2 வேறு பார் கிச்சா ப்ரோ. வா 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 வாமா, ஐயோ ஸ்குவாட் தேடிக்கிற போட்டேன். கிச்சா ப்ரோ பறக்கிற ஒரு ஸ்குவாட், நம்மளும் பறக்கலாம் இருங்க. ஒரு பாருங்க எங்கே போயிட்டார், இந்த பொசிஷன் தான் ஸ்குவாட் சூப்பராக போகும் வண்டி. சரியான ரேஸ் நம்ம எம்பி ப்ரோ இன்னும் வந்துட்டு இருக்காரு. வா 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 வா, என்ன என்ன பையன் என்ன ஆச்சு, என்ன மாமா இப்ப 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 திரிட்டு போறத பாரு மாமா, ஸ்குவாட் அங்க பாருங்க, இப்பதாங்க திரிட்டு போயிட்டு இருக்காரு. சரியான ரேஸ்,
ஆனால் RR32 தாங்க எனக்கு தெரிஞ்சு பிக்கப்பில் ஃபஸ்ட்டு முன்னாடி போகுது அது. நான் ரியலாக சொல்கிறேன், 140 நான் டவுன் பண்ணேன் கீரை, RR32 முன்னாடி போயிடுச்சு. எதுக்கு நான் டவுன் பண்ணேன்னா, டவுன் பண்ணி ஏற்றுனா சருன்னு மூவ் ஆகிறதுக்கான டவுன் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா RR32 தாங்க ஃபஸ்ட்டு போச்சு, அதில் அடிச்சுக்கவே முடியாது RR32. சரியாக போகுது ஸ்குவாடு. இந்த கோஆர்டினேஷன் பாருங்கள் ஸ்குவாட், சூப்பராக இருக்குல்ல. லைன் பை லைனாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்குங்க. இதுக்கு மேலே வந்து போனது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பண்ணுங்க. ஏன்னா நான் அப்படி சொல்கிறேன்னா சும்மா ஜாலியாக, அப்போ தான் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். அப்படி ஓட்டினா தான் இப்போ அப்படியே ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா 80-90 அந்த மாதிரி சூப்பராக போயிட்டுருக்கும் ஸ்குவாட். ஏதோ ஒரு பேர் சொன்னார், அந்த பேர் எனக்கு வாய்க்குள்ளே நுழையலை, நம்ம அச்சா ப்ரோ. அதுக்கப்புறம் நான் எம்பி ப்ரோவும் சொன்னார், எனக்கு வாயில் நுழையலைங்க. அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கும் ஸ்குவாட், எல்லோரும் தனித்தனியாக. இதுதான் ஸ்குவாட், அப்படியே இந்த இது இந்த டீம் தான் ஸ்குவாட். சூப்பராக இருக்குது ஸ்குவாட், என்ஜாய், அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோ ஜாலியாக இருக்குது ஸ்குவாட். என்ன சொல்கிறது, அப்படியே சொல்ல வார்த்தையே இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸ்குவாட். ஸ்குவாட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்க ஒரு இடத்துக்கு நின்னுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ்லாம் காரில் பறந்துட்டாங்க. நாங்கள் வேறு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம், 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகலாம், டீ குடிச்சிட்டு போகலாம், மழை பெய்யுது அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாங்க. ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ஸ்குவாட், டீ சாப்பிட்டோம், ப்ரோ அங்கே இருக்காரு, நம்ம எம்பி ப்ரோ இங்கே இருக்காரு, நம்ம கேட்கறது அப்படி வாங்க, நம்மளும் வண்டி எடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம் ஸ்குவாட். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா பஞ்சாப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. இனி நமக்கு லேக் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 250 கிலோமீட்டர் தான் இருக்குது ஸ்குவாட். பெரிய ஓட்டலாம், ஓகே வாங்க வண்டி எடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம் ஸ்குவாட். நம்ம டீ ஷாப்பில் வந்து கிளம்பியாச்சு, நம்ம பாய்ஸை போய் ஐயோ வண்டி சாவி காணும் பாருங்கள், மறந்துடுறேன், வண்டி எடுத்துகிட்டு நல்லா உட்காந்துடுறேன், ஆனால் வண்டி சாவி போடுறதுக்கு மறந்துடுறேன். ஓகே ஸ்குவாட் வாங்க நம்ம போகலாமா. நம்ம பஞ்சாப்பில் என்ட்ரி ஆனோடனே இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், பஞ்சாப்காரங்க வந்துட்டாங்க, ஜாலியாக டீ குடிச்சிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி வாங்க நம்மளும் போகலாம் ஸ்குவாட், தெரிக்க விட்றோம். இனிமேல் வந்து பார்த்தீங்களா ஸ்குவாட், ஆஃப்ரோடிங் சொல்லவே தேவையில்லை, நம்ம எப்படி ஓட்டுவோம்னு ஆஃப்ரோடு வெறித்தனமாக ஓட்டலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான தட்டிட்டுருக்கேன். ஏய் மாமா, இப்படி என்னை சூடேத்தாதான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இதா வந்துட்டேன் போட்டு பார்த்துக்கலாம் ஜெரியா, இன்னைக்கு ஜாக்கான்னு வா 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 வா. ஏன்னா 65 கிலோமீட்டர் இருக்குங்க, அப்படியே ஜாலியாக இந்த மாதிரி ரேஸ் போட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸ்குவாட். அவங்க இருக்கிற இடம் தான் 65 கிலோமீட்டர் இருக்கு, நம்ம போக வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டருங்க. சூப்பராக இருக்கு ஸ்குவாட், இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு தெரிலங்க, வண்டி புதுசாக வாபுல் ஆகுது, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு ஸ்குவாடு ஒவ்வொரு இடத்துல இழுக்கும் போது. ஆனால் ரோடு மோசமாக இருக்கா இல்லையே, வண்டி போர்க்குனால வாபுல் ஆகுதானே தெரில, என்னன்னே தெரில ஸ்குவாட், அது என்னன்னு பார்க்கணும். ஆனால் இதுக்கப்புறம் பார்க்க முடியாது ஸ்குவாட், நம்ம முந்தானே தான் கேடிஎம் ஷோரூமில் விட்டு வண்டி எடுத்தோம், எனக்கு என்னமோ ரோடு தான் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு தோணுது ஸ்குவாட். பார்த்துக்கலாம் விடுங்க. அடி நீ எனக்கே வேணும் அடி தங்கமே தங்கம் தங்கம், ஜாலியாக பாட்டு பாட்டு வைப் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம் ஸ்குவாட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓ பார்த்து 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 ஜெரி லுக்கே சும்மா செமையாக இருக்குங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த ஜெரிக்கேன் வச்சோடனே அல்டிமேட்டாக இருக்குது, வண்டி பார்க்குறக்கே டாப் நாச்சாக இருக்குது, வண்டி பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், அந்த ஸ்க்ராட்ச் கார்டும் சரி, அது போக அந்த ஜெரிக்கேனும் சரி, பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது ஸ்குவாட். என்னாச்சு என்னாச்சு மாமா, முன்னாடி பாரு எப்படி வராருன்னு, ரிவர்ஸில் எவ்வளோ ஸ்பீடாக வராருன்னு பாருங்கள் ஸ்குவாட். யாரா நீங்கள்லாம், என்னம்மா மா பண்ணுறானுங்க, எப்படி போகிறான்னு பாரு ரிவர்ஸில் ஸ்குவாட். சரியான ரேஸுங்க, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, திரும்ப ரீஃபில் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ எத்தனை லிட்டர் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 லிட்டர் தான் போடுறோம், அதுவே போதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 2-3 லிட்டர் என்னமோ இருக்குங்க உள்ளக்க, 7 லிட்டர் மட்டும் போட்டுக்கலான்னு 7 லிட்டர் போட்டாச்சு. கிச்சா ப்ரோ நான் எம்பி 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வண்டி ஓட்டிட்டு வந்தேங்க. ஃபுல் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு, அப்படியே திரும்ப பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஸ்குவாட். பாதி ஃபுல்லாகிடுச்சு போதும், ஓகே 2வது ஆடி பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. நம்ம பாய்ஸ் வண்டியில் எப்படி இன்னும் பெட்ரோல் இல்லாமல் இருக்குது, அவங்க வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி தான் இருக்குது, நம்ம வண்டியில் 2 கோடி தாங்க இருந்துச்சு. சரி பெட்ரோல் போட்டலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆயில், சொல்லவே தேவையில்லை. அதான் பெட்ரோல் போட்டாச்சு ஸ்குவாட், 15 கிலோமீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்களாம், அப்படியே வாங்க கிளம்பலாம் ஸ்குவாட். பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு, திரும்ப திருங்கன்னா திரும்ப பெட்ரோல் போகுங்க. ஆனால் இந்த ரோட்டை பார்த்தாலே திருகுன்னு தான் தோடுது, அது 3 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க, சரியாக ஓட்டிட்டு போயிட்டுருக்கோம். 15 கிலோமீட்டர்லாம் அவங்க இருக்காங்களாம், பிளான் சேஞ்சா என்னன்னு தெரில, போய் பார்க்கலாம் என்னென்னு. ஏதோ 2-3 ரோடு பிளாக்காக இருக்குங்க, என்ன பண்ண போகிறேன்னு தெரில ஸ்குவாட். 15 கிலோமீட்டர் அதுக்குள்ளேயுமா வந்துட்டோம்,
மாமா எல்லாம் 140 தான். மாமா எல்லாம் 140 தான். இப்ப ரீஃபில் பண்ணிருக்கேன் டேங்க். ஐயோ திரும்ப பெட்ரோல் ஃபில் பண்ணி வந்திருக்கேன் நானு. நல்லா இருந்துச்சா பார்க்கும் போது? நான் கவனிக்கவே இல்லை. 15 கிலோமீட்டர்னாரா? சரி, அதான் இறுக்கி பிடிச்சி வந்தோம். 15 கிலோமீட்டர் டக்குன்னு வந்துருச்சு. ஏ எங்கயா ஏ இதுல இருந்து ஒழுகல, இதுல இருந்து ஒழுகுது. इसको दो, हम कर देंगे और सब्सक्राइब. ओ भाई 200 से प्लस है भाई. लव यू, लव यू ब्रो. थैंक यू भाई, लव यू, लव यू भाई. रवि செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. அது ஏறி விளாண்டுருந்து அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்துட்டு சேனல்லாம் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக கீழே இறங்கியாச்சு. ஸ்குவாட் மேலே ஏறி கீழே இறங்குறேன், பேட்டரி டவுனுங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேட்டரி ஸ்டாக் வச்சுருப்பேன், மழை பெஞ்சிச்சுல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை கழட்டி நம்ம எக்ஸூவியில் கொடுத்து வச்சுருந்தேங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸூவி முன்னாடி போயிடுச்சு, நம்ம அப்படி நின்ட்டாச்சு. இங்கே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மழை வெறித்தனமாக பிடிச்சிருச்சுங்க. செமையாக இருக்குது ஸ்குவாட், இதில் வட்டி ஓட்டுறதுக்கு. ஐயோ இவர் வேற கரெக்டாக மாட்டிக்கிறேன் இவர் இதில் மட்டும். நான் இரியா, நான் போய் மண்ணடிக்கிறேன். இங்கே தண்ணியே காணோம், எங்க மாமா தண்ணியே காணோம். தண்ணியே இல்லை, சரியா மாட்டிக்கிட்டேங்க. மிக்ஸா பிரேக் போட்டல்ல, இப்ப எப்படி மேலே அடிப்பீங்க? இந்த கேமரா லைட் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சி விட்டுக்கணும். ஒன்றுமே தெரில ஸ்குவாட், எப்படி போகிறதே தெரில. பள்ளக்கில் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரியான மழை பெய்யுதுங்க. ஃபோனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். ஃபோன் இருக்கனால கொஞ்சம் பயமாக இருக்குது ஸ்குவாட் எனக்கு. எப்போ உயிரே இல்லை எனக்கு ஒரு செகண்ட்.
சாமி உமா இன்னைக்கு கீழே வந்திருப்பேன். இங்க பாருங்க வண்டி தனியா நின்னுட்டு இருக்குங்க. அப்படியே மலையில எடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வீலிங் அடிச்சு போயிட்டு இருக்காரு அஜார் ப்ரோ. ஒரு செகண்ட் உயிரே இல்ல ஸ்குவாட், எனக்கு சரியா பயந்துட்டேன். பாட்டிங்க பேட்டரி கொடுங்க ப்ரோ. ஸ்குவாட் சரியா இருக்கு ஸ்குவாட். இந்த மலையில போறது ஒரு இடத்துல தண்ணி எப்போ எவ்வளவு தண்ணி, அது விலாக கவர் ஆச்சான்னு கூட தெரியல ஸ்குவாட். ஏன்னா பேட்டரி வேற இல்ல, டவுன் ஆயிடுச்சு ஃபுல்லா. நானே இப்ப வேற பேட்டரி சேஞ்ச் பண்ண ஸ்குவாட் போயிட்டு இருக்கோம். செம்ம மலை, வா வா. இதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் நான், இந்த மாதிரி பேஞ்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டுங்க, அதனால இந்த மாதிரி கொஞ்சம் குளிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்குவாட். அதுவும் இந்த மாதிரி குளிர் தண்ணியில் இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரடிக்கும். என்ன பண்ண போறேன்னே தெரில. ஐயோ மைக் வேற இருக்கு, நான் ஜாட்டி பேசிட்டு இருக்கேன் பாருங்க. போப்ப பண்ணி ஃபுல்லாக நினைஞ்சிருக்கோம், எப்படியும் எதுவும் கேட்கலன்னா அவ்வளோதான் ஸ்குவாட், ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால. பாருங்க ஸ்குவாட் நினைஞ்சு ஒரு செகண்ட் கூட இல்லை ஸ்குவாட். இங்கே பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தண்ணி ஒழுகுதுன்னு. இங்கே பாருங்க ஸ்குவாட் ஒரு மலையை கூட இல்லை. ஓ நம்ம பைக்கர்ஸ் இங்கேயே வந்துட்டாங்களா? ஓ பிஎன்டபிள்யூ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஸ்குவாட், ஒன்றுமே பண்ண முடியல. எவ்வளோ மழை பெஞ்சிச்சு அங்கனக்குள்ளே. இங்கே பாருங்கள் ஒரு சொட்டு மழை இல்லை, இன்னும் ரெண்டு கார் அப்படியே அங்கேருந்து எடுத்து இங்கே தாங்க நிப்பாட்டியிருக்கோம். தெரியுது அவங்களுக்கு எப்படி தண்ணி வடிஞ்சிட்ருக்குன்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்குவாட், தெரியுது அவங்களுக்கு இது மாயம் இல்லை மந்திரம் இல்லை இது நிஜம்தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒரு குட்டி விமானத்தையே தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க ஸ்குவாட். ஒரிஜினல் தான் இது. மா வாங்கிட்டு போமா மாமா? மாமா ஒரிஜினல் தானே இது? ஏ மாம் மாமா ஒரிஜினல் தான் இது. என்ன பண்ண போகிறாங்கன்னா ஹோட்டல் வச்சுருவாங்க அதில், அந்த மாதிரி தாங்க மாமா. இது இப்போ தான் இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, இதெல்லாம் அப்படியே பாதி ரேட்டு விற்றுருவாங்க, அதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் தான் ஸ்குவாட். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன். கூடி சீக்கிரத்தில் நம்மளும் ஃப்ளைட்டில் போகலாம் ஸ்குவாட். எப்படியாவது எனக்கு எங்கள் அம்மா அப்பா ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகணும் தான் ரொம்ப நாள் ஆசை ஸ்குவாட். எங்கள் அம்மா அப்பாவை தாங்க ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போகணும், எனக்கு அதான் ஃபஸ்ட்டு முக்கியமானது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள்குள்ளே வந்து அந்த ஊர் என்ன ஊர் தெரியலையே, எங்கள் ஹச்சாப்பில் இருக்காரு கேட்போம். மாமா இது என்ன ஊர்? இது என்ன ஊர்? ஜெய்ப்பூரா? ஜெய்ப்பூரா மாமா? ஜெய்ப்பூர். ஏ உனக்கா தெரியுமா என்ன ஊருன்னு? ஆ எப்போ ஆர்ச்சு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் அப்படியே தக 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 மின்னுது ஸ்குவாட். நாளைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிளை விசிட் பண்ணிட வேண்டாம். எப்படி இருக்குன்னு பாருங்க ஸ்குவாட், வேற மாதிரி இருக்கு. உள்ளே பாருங்க ஒப்பா. அது ஆ மாமா எக்கோ அடிக்குமான்னு கத்தி பார்த்தேன், ஒன்றும் அடிக்கல, ஒன்றும் கேட்கல. அதே தான் பார்த்தேன்.